ஐயோ என்று சொல்லி நீ கவலைப்படாதே, இது நடக்குமா என்று சொல்லி நீ கவலைப்படாதே. நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய, நீ பாவம் செய்துட்டு இருக்கிற நான் இதை எப்படி போடுறதுன்னு மட்டும் யோசிக்காத. ஐயோ இதை போடுறது என்ன ஒண்ணு மட்டும் யோசிக்காதீங்க. நீ பாவம் செய்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ ஜெபம் பண்ணு, உன் வாழ்க்கையில நீ உன்னை அறியாமலே பாவம் உன்னை விட்டு ஓடுவதை நீ காண்பாய். நாம எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்ல, நம்ம எல்லாரும் பாவிக்கதான். உட்காந்து முட்டி போட்டு நம்ம எல்லாரும் யாரும் பரிசுத்தவன் கிடையாதுங்க. ஒருவேளை ஒரு சிலர் தெரிஞ்சு பாவம் செய்திருப்பாங்க, ஒரு சில வேளை தெரியாம தெரிய பேர் நம்ம பாவம் செய்துட்டு இருக்கிறோம். நம்மளை யாரும் கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் கண்டிப்பா நம்மள. அதனால நீ கலங்கிராத, பயந்துராத. இதை போட்ட நான் பாவம் செய்ய முடியாதோன்னு யோசிச்சிடாத. நீ போட்டு போய் பாரு, பாவம் ஒன்று விட்டு விலகி ஓடுறது நீ பாப்ப, பரலோகம் பக்கத்துல வர்றத நீ பாப்ப, பரலோக ராஜ்யத்துக்கிட்ட நீ நெருங்கிறத நீ பாப்ப, நெருப்பு பக்கத்துல வர்றத உன்னால உணர முடியும். சாத்தா ஒன்று விட்டு தூரம் ஓடுறத நீ பார்க்க போற. நீ எதையும் யோசிக்காத, நான் இதை குத்திக்க போறேன். ஆண்டவரே அஞ்சு பேருக்கு நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. அஞ்சு பேருக்காச்சும் நான் ஜெபம் பண்ண ஆண்டவரேன்னு சொல்லி பாரு. டெய்லி இதை உன் நெஞ்சில குத்திட்டு போ. நீ இயேசுவை உன் நெஞ்சில சுமக்கிறா என்பதை மறந்து விடாத. நான் உனக்காக ஜெபிக்கட்டுமா? அதை பார்க்கிற எத்தனை பேர் தெரியுமா? தற்கொலை பண்ணிக்க போறவங்க கூட அதை பார்த்து கேட்பான். அந்த நேரம் வரும், நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அழிய போறவங்க அதை கேட்பாங்க, நீ நேரம் வரும், அதை சாட்சி சொல்ல போற. கண்ணீரோட கொலையோட குழப்பத்தோட துன்பத்தோட ஓடுறவன் கேட்பான், நீ சாட்சி சொல்ல போற. உன் திருச்சபையில் நீதான் சாட்சி. அநேகர் கொண்டு வந்து சேர்க்க போறீங்க. ஆண்டவர் ஒரே ஒரு பாடல் பாடுவோம். ஆண்டவரே எந்த ஜெப வேலையுமே தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. பாடலை பாடி நான் முடிவு ஜெபத்திற்கெல்லாம் கடந்து செல்வோம்.
கண்கள் கண்டதற்காக நன்றி ராஜா. இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ராஜா. நாங்கள் உபத்திரவத்தின் குகையில் இருக்கும் பொழுது எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ராஜா. விழுந்த பொழுது எங்களை காப்பாற்றுவார் யாரும் இல்லையே என்று கலங்கும் பொழுது எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி ராஜா. உலகமே எங்களை வெறுத்தது ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களை வெறுக்காதபடிக்கு நாங்கள் பாவிகள் என்று தெரிந்தோம் ராஜா. உடைய மார்பில் எங்களை சுமந்தீர் ஆண்டவரே, நன்றி ராஜா. உமக்காக ஊழியம் செய்கிறவர்களாக எங்களை மாற்று. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட குட்டி கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ராஜா. நாங்கள் அவைகளை தேடுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு என்று ஆண்டவரே ஜபிப்பதற்கு ஒரு தருணத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக, எங்கள் தேசத்திற்காக ஜபிக்க எங்களை தெரிந்து கொண்டு எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தீரே. மக்கள் நன்றி ராஜா. நாங்கள் ஒரு நாளைக்கு 5 பேருக்காகவாது ஜபிக்கிற வாரத்தை எங்களுக்கு தாரும், அந்த வாரத்தை எங்களுக்கு தாரும், அதை எங்களுக்கு கற்று தாரும் ராஜா. நாங்கள் வெட்கப்படாதபடி இதை நெஞ்சிலே சுமக்க எங்கள் இயேசுவை சுமக்கின்றேன். நாங்கள் யார் மீது கை வைத்தாலும் அவர்கள் குணமடைவார்கள். கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் இந்த பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு வெள்ளி ஆசீர்வாதத்தோடு கழுந்து போவார்களாக ராஜா. ஒவ்வொரு பேர் மேலும் ஜபாவியை ஊற்றி அபிஷேகையும் ஆண்டவர, ஜபாவியை ஊற்றி அபிஷேகையும் ஆண்டவர. ஒவ்வொரு மகனையும், ஒவ்வொரு மகளையும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு சகோதரியும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தகப்பனையும், எல்லா சிறு குழந்தையிலிருந்து மூப்பார்கள் வரைக்கும் என் தேவன் ஆசீர்வதிப்பாக்க. அப்படி செய்ததற்காக மக்கள் நன்றி ராஜா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 2014 எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய தேசத்திற்கும் கொடுக்க போகிற விடுதலையை நாங்கள் காணப்போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் இப்பொழுது மற்றவர்களுக்காக அழுது ஜபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். கடைசியாக எங்கள் குடும்பத்திற்காக ஜபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். எங்களை உருவாக்கும். ஜார்ஜ் முல்லரை போல, இன்னும் அநேக பக்தர்களை போல நாங்கள் ஜபிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்திடலாம். உலகத்தை வெறுத்து உமை நேசித்து பற்றி கொண்டு கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், உலகம் எங்களுக்கு குப்பை, சாவு எங்களுக்கு ஆதாயம் என்று வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தார். துதி கன மகிமெல்லாம் நீர் எடுத்துக்கொண்டிரு மக்கள் நன்றி. ஆசீர்வாதத்தை கொடுத்திரு மக்கள் நன்றி. அற்புத ஜபவரத்தை எங்களுக்கு கொடுத்திரு நன்றி ராஜா. எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். என் முழுமையாவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யுடைய ஐக்கியமோ சிநேகமோ வழி நடத்தலும் ஆசீர்வாதமோ நம் அனைவரோடும் இன்றும் என்றும் என்றென்றும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென்.